ஓகே சாமி, இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? உனக்கு பலூன் பிடிக்குமா? பிடிக்கும். என்னென்ன கலர் பலூன் பிடிக்கும்? பிங்க் பிடிக்கும், பர்பிள் பிடிக்கும், ப்ளூ பிடிக்கும், ஒயிட் பிடிக்கும். ஓகே சாமி, உனக்கு என்ன கலர் பலூன்? பிங்க். என்னோட வந்து பர்பிள். இப்போ நம்ம ரெண்டு பேரும் இதை எடுத்து ஊத போகிறோம். 1, 2, 3 சொல்லுவேன், இரு இரு சொல்கிறப்போ யார் ஃபஸ்ட்டு ஊதி முடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஓகே பாப்போமா? யார் உன்னால் முடியும், ட்ரை பண்ணி பார்ப்போமா? 1, 2, 3. இப்போ நம்ம அந்த பலூன் வச்சு என்ன பண்ண போறோம் தெரியுமா? பலூன்ல குச்சி உள்ள விட்டு வெளிய எடுக்க போறோம் உடையாம. என்ன பண்ண போறோம் நம்ம? இப்ப பலூன்ல குச்சிய உள்ள விட்டு வெளிய எடுக்க போறோம். வெளிய விட்டு வெளிய எடுக்க போறோம். ஆனா என்ன ஆகணும்? பலூன் உடைய கூடாது. பலூன் உடைய கூடாது, ரைட்? இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ட்ரை பண்ணுவோமா? 1, 2, 3. ஓகே, இப்போ என்னாச்சு? நம்மால முடிஞ்சா? முடியலையா? இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணுமா? வேறு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுமா? எந்த பலூன் வேணும் உனக்கு இப்போது? வெயிட். நானும் வெயிட் எடுத்துக்கவா? ஓகே. இந்த எண்டு பார்த்தியா, இங்கே குத்தவா. இப்போ உடையுமா? பக்கத்தில் வா. என்னாச்சு? உள்ளே போயிடுச்சா? வெளியே எடுப்புமா? ஓகே சாமி, இப்போ நீ இதில் ட்ரை பண்ணுறியா? நான் பண்ணலையா, ஓட்டை போட்டு வெளியே எடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி நீ ட்ரை பண்ணுறியா? தான் அதுக்கு முன்னாடி சேஃப்டி கிளாஸ் போட்டுக்கோ, மாட்டிக்கோ. ஓகே ஓகே, இப்போ இந்த பலூன் ட்ரை பண்ணுறியா? ஓகே, கரெக்டாக லைட்டாக உள்ளே விடணும். ஆ, இது ஈஸியாக பண்ணிடலாம்டா கண்ணா, இது லைட்டாக விடும். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடு. ஆ ஓகே, ஆ இப்படியே சுத்த. ஆ சூப்பர், கிரேட். ஒரு பலூன் எடுத்துட்டு அதை மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட பாலிமர்ஸ் இருக்கும். பாலிமர்ஸ்னால் என்னென்னா, ஒரே டைப்பில் உள்ள மாலிக்யூல்ஸ் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி செயின் மாதிரி நீளமாக இருக்கும். அதாவது ஒரு முத்துமணி மாலை மாதிரி இருக்கும். இந்த லாங் செயின் ஆஃப் மாலிக்யூல்ஸை தான் நம்ம பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயின் ஆஃப் மாலிக்யூல்ஸ் மாதிரி ஏகப்பட்ட செயின்ஸ் இந்த பலூனுக்குள்ளே இருக்கும். இப்படி பலூனுக்குள்ளே நிறைய செயின்ஸ் இருந்தாலே பலூனுக்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்துருமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. உதாரணத்துக்கு, ஒரு பலூனுக்குள்ளே இந்த பாலிமர்ஸ் மட்டும் தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பலூனுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம காற்று ஊதுனாலே உடஞ்சி போயிடும். அதாவது பாலிமர்ஸ் தனித்தனியாக இருக்கிறப்போ அந்த பலூனுக்கு பெருசாக எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஸ்ட்ராங்காகவோ இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக பார்த்துடலாம். ரெண்டு முத்துமணி மாலை எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஒன்றோட ஒன்று இப்படி கலக்கி விட்டோம்னா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா சுற்றிக்கும் இல்லையா? ஆனால் ஒரு மாலையோட எண்டை மட்டும் நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா ஈஸியாக அது ரெண்டும் தனித்தனியாக நம்மளால் பிரித்து எடுத்துட முடியும். அதே மாதிரி தான் பலூனுக்குள்ள பாலிமர் செயின்ஸ் மட்டும் தனித்தனியாக இப்படி இருந்ததுன்னா பலூனை நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே ஈஸியாக அந்த பாலிமர் செயின்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு வந்துடும், பலூனும் பிச்சுக்கும். இப்போ இந்த செயின்ஸ் பிரியாமல் பலூன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த செயின்ஸ்க்கு நடுவில் நம்ம ஒரு லிங்க் கொடுக்கணும். இந்த லிங்கை நம்ம கிராஸ் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லிங்க் கொடுக்குற ப்ராசஸ்க்கு பேர் வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ரெண்டு செயின்ஸுக்கு நடுவில் நம்ம ஒரு லிங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த செயின்ஸை ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ பலூன்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் பலூனை பிடிச்சி இழுக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த கிராஸ் லிங்க்ஸ் தான் பலூனுக்கு தேவையான எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இந்த பலூனை நம்ம நல்லா பெருசாக ஊதுறப்போ இந்த கிராஸ் லிங்க் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் ஆனது இந்த கிராஸ் லிங்கை பிரேக் பண்ணுற அளவுக்கு எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அப்போ கிராஸ் லிங்க்ஸ் பிச்சுட்டு பலூனும் வெடிச்சிடும். நம்ம எந்த அளவுக்கு இந்த கிராஸ் லிங்கிங் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் ரப்பரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பலூனில் 1-2% தான் வல்கனைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டயர்லெலாம் 5-10% வல்கனைசேஷன் பண்ணுறதால இந்த டயரோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகே, இந்த பலூனை ஸ்கியூவரை வச்சு நம்ம குத்துறப்போ ஏன் உடையலைன்னு பார்த்துடலாம். பலூனை நல்லா ஊதுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லாவே கவனிக்கலாம். பலூனோட இந்த ரெண்டு பார்ட்லேயும் அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகிருக்காது அண்ட் பாலிமரோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதர் பிளேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும்,
பாலிமரோட திக்னஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எண்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிமர் செயின்ஸ் இருக்கும், அண்ட் கிராஸ்லிங்க்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது இந்த ஏரியாவில் நம்ம ஸ்கியூவரை உள்ளே விடுறப்போ அது ஒரு சில கிராஸ்லிங்கை மட்டும் பிரேக் பண்ணும், இருந்தாலும் பாலிமர் செயின்ஸை தனித்தனியாக பிரிக்க தேவையான அளவுக்கு வந்து கிராஸ்லிங்கை பிரேக் பண்ணாது. அதுவே பலூனோட மற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பாலிமர் செயின்ஸ் தான் இருக்கும், அண்ட் கிராஸ்லிங்க்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கியூவரை நம்ம உள்ளே விடுறப்போ அது ஒரு சில கிராஸ்லிங்கை பிரேக் பண்ணும், அதனால் செயின்ஸை பிடிச்சி வச்சுருக்க மீதி உள்ள கிராஸ்லிங்க் மேலே டென்ஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். இப்போ ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மீதி உள்ள கிராஸ்லிங்ஸ் எல்லாம் வரிசையாக பிரேக் ஆகி செயின் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இதனால் பலூன் வந்து உடஞ்சி போயிடும். பக்கத்தில் வா, எங்கே போகிற? அங்கே போகிற கேமரா போகிற. என்னாச்சு பேபி? பக்கத்துல வச்சிருக்கேன். இவ்வளவுதானா? இதுக்கு தான் அழுதியா? பாரு, நீனே காதல் வச்சு தான் அடிச்ச, ஒண்ணுமே செய்யல எனக்கு. ஓகே, நான் பாட்டு பாடுறேன். லண்டன் பாலம் விழுகிறதே 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 எல்லாம் வச்சு இப்படிதான் மேய்க்கிறேன். 1 2